அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேள்வி கணைகளை தொடுக்கலாம். இந்த செஷனுக்கு வர்றவங்க தயவுசெய்து வீடியோஸ் ஆஃப் பண்ணிருவீங்க, ஏன்னா வீடியோ வரும்போது சைன்ஸ் ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாகுது, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வருது. அது ஹோஸ்ட் வந்து ஆஃப் பண்ண முடியாதோ? பண்ணலாம், ரிக்வஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம ரிக்வஸ்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகுது. ஸோ அவங்க வந்து அப்புறம் இட் டேக்ஸ் அ ஃபியூ மினிட்ஸ். இப்போ இந்த செஷன் என்னன்னா கேள்வி பதில்கள், அதாவது ஆன்மீக சம்பந்தமான எந்த கேள்விகள் வேண்டாம் கேட்கலாம் ஐயா. ஞான புரிதல் மட்டும் இல்லை, அகம்புரிதல் மட்டும் இல்லை. ஸோ நீங்க வந்து பிராட் சென்ஸ்ல வந்து ஐயாட்ட கேட்கலாம். ஸோ உங்க கேள்வி கணைகளை இப்பொழுது தொடங்கலாம். மரியா ஜோசப் வாங்க நீங்க ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஒண்ணும் இல்லையா, காலையில அந்த கேட்ட கேள்வி தான் தொடருது, வேற ஒண்ணும் இல்ல. ஆமாம் ஐயா, இல்ல நீங்க சொன்னது அந்த லிபரேட்டட் ஸ்டேட்ல இருக்கிறது அது புரிந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நானும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் அந்த இடம்தான் ஞான முகாம்ல கலந்துருக்கேன். துன்பமோ இன்பமோ மனசுல வச்சுக்காம அது பாட்டுக்கு வரட்டும் போட்டோம், அதுலயே நம்ம இருக்க வேண்டியது இல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. நீங்க திங்கிங் போகாம இருக்கதே நல்லது அப்படிங்கறது ஒரு நல்ல புரிதல், அது ஒரு ஞான நிலைன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இத வந்து சரி, இப்ப நான் இந்த கிளாஸ் வந்திருக்கேன், ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஓடுது, அப்புறம் இது நிறைய கத்துக்கிறதுல இது ஒரு நல்ல குண்டு விஷயம் மாதிரி அது காலப்போக்குல அப்படியே மறக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்ப மத்த தியான பயிற்சிகள் நாங்க யோக பயிற்சிகள் எல்லாம் செய்யும் போது டெய்லி காலையில சாயந்தரம் செய்யும் போது ஏதோ அது சம்பந்தமா அன்னைக்கு நாளும் ஓடுது, அன்னைக்கு சாயந்தரம் காலையிலயே செய்யும் போது இப்ப உங்களுக்குல அந்த மாதிரி ஒரு இது இல்லாதனால அவங்களும் அதே கேள்வி கேட்டாங்க. நானும் அதேதான் எடுத்து இந்த மாதிரி எடுத்துருந்தேன், காலையிலயும் எழுப்புறேன். அது கொஞ்ச நாள்ல மறக்கடிக்கப்படக்கூடிய நிலையில இல்லாட்டி நம்ம லைஃப் ஃப்ளோல நிறைய சூழல் பிரச்சனைகள் அதுல வந்து இது ஒரு மறக்கக்கூடிய சூழல் ஏற்படுது, அதுக்கு என்ன ஒரு தீர்வு இருக்குங்கிறது தான். அது அது மாதிரி ஏற்படுத்து, எனக்கே ஏற்படுது கரெக்டா. ஏன்னா அது மறந்துருது, அதாவது இந்த இது இந்த கான்செப்டே. ஏன்னா நிறைய இதுல இது ஒண்ணு அவ்வளவுதான், 10-11 அந்த மாதிரி போகுது, வேற ஒண்ணு இல்லையா. இல்ல மறந்துட்டோங்கிறது உங்களுக்கு எப்ப தருது? இந்த படுத்த உங்களுக்கு ஏதாவது ஒரு வேதனை ஏற்படும் பொழுது இந்த ஏன் வேதனை வந்ததுங்கிற ஒரு இது வந்துருது, அப்ப நம்ம சரியா இல்லையோ நீட்டு ஒரு எண்ணம் வந்துருது, அப்படிதானே? அப்ப உண்மையிலே பாக்க போனா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்கு ஒரு வேதனை உணர்வு வருது, வந்ததுக்கு அப்புறம் இந்த உணர்வு நமக்கு வந்திருக்க கூடாதுல்லங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ உங்களை அறியாமலேயே நீங்க அந்த வேதனை உணர்வை எதிர்த்து கொஞ்சம் போராடிடுறீங்க. அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம வேதனை உணர்வை எதிர்த்து போராடக்கூடாதுன்னு படிச்சிருந்தோமே, பழைய எப்படி நம்மளை அறியாமலே போராடிட்டோமே, இதை நம்ம நிரந்தரமா அப்படி போராடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் வந்துருது. சரிதானே? கண்டிப்பா. இப்போ ஒரு வேதனை உணர்வு வருது, வந்ததுக்கு பிறகு இப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி முதல்ல வரும்பொழுது வந்ததே தெரியாது, உங்க அறியாமலே வந்துட்டு வேதனை உணர்வு வந்துருது. அப்புறம் அடுத்த கணத்துலதான் நீங்க வந்து இப்படி வந்திருக்குத, வேதனை உணர்வு வந்துட்டு இது நமக்கு இதுல இருந்து விட முடியலையேங்கிற மாதிரி ஒரு பிறங்க அதை பத்தி எண்ண முடியுங்க. இப்போ ரெண்டு ஸ்டேட் இருக்கு, ஒண்ணு வேதனை உணர்வு வந்த நல்லா இருக்கு, பிறகு நீங்க இந்த வேதனை உணர்வு வந்துட்டுதான்னு எண்ண இருக்கு. இதுல ரெண்டுல எது சரியான நல்ல? வேதனை உணர்வு வந்த நல்ல கரெக்டா,
இந்த வேதனை உணர்வு வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறது நல்லா கரெக்டா வந்திருக்க கூடாதுன்னு நினைக்க வேண்டியது இல்ல, ஏன்னா அதை நம்ம தடுக்க முடியாது. இல்ல நீங்க தானே நினைக்கிறீங்க, நீங்க கான்சியஸா அது நினைக்கிறீங்க, இந்த உணர்வு நம்மள வந்து தொந்தரவு பண்ணுதேன்னு நினைக்கிறீங்க. முதல்ல உங்களை அறியாமலே ஒரு வேதனை உணர்வு வந்து உங்களை தொந்தரவு பண்ணுது, பிறகுதான் நீங்க நினைக்கிறீங்க இந்த உணர்வு வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுதேன்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து ரெண்டு தொந்தரவு பண்ணுதேன்னு நினைக்கிற நல்ல சரியான நிலையா, இந்த வேதனை உணர்வு முதல்ல உங்களுக்கு வந்தது பாத்தீங்களா அந்த நல்ல சரியான நிலையா? எல்லா உணர்வுகளுமே ரெண்டு கட்டமா இருக்கு. முதல் ஸ்டேஜ் வந்து அன்கான்சியஸா வருது, அன்கான்சியஸா வர்ற கணத்துல வந்த பிறகுதான் வந்ததே தெரியுது. வந்தது தெரிஞ்ச பிறகே அது வந்த முதல் ஸ்டேஜ் முடிஞ்சு போயிருது. அப்போ முதல் ஒவ்வொரு அனுபவமே அது ரெண்டாவது ஸ்டேஜ்லதான் உங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இத நீங்க என்ன பண்ணலாம் சொல்ல போனா, வந்தது வந்து முடிஞ்சு போயிருது, முடிஞ்சு போன பிறகு அது நிழல விட்டுட்டு போயிருது. இந்த நிழலை தான் வந்து நீங்க அப்புறப்படுத்தணுமா, ஏன் நம்ம தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லி இந்த நிழலை போய் நீங்க சண்டை நிழல்கிட்ட சண்டை போடுறீங்க. உண்மையிலே வந்து வந்த உணர்வு வந்து இடத்து காலி பண்ணிட்டு போயிருது, வந்த பின்னாடியே மறைஞ்சு போயிருது, அன்கான்சியஸா ஏற்படுது. அது அது கான்சியஸா ஆயிட்டுதுன்னு சொன்னாலே அது மறைஞ்சிட்டுன்னுட்டு அர்த்தம். மறைஞ்ச பிறகு நீங்க அது இப்படி ஏன் வந்திருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றது எதை நோக்கி சொல்றீங்கன்னு சொன்னா அதனுடைய நிழலை நோக்கி தான் நீங்க சொல்றீங்க. அப்ப உண்மையில அந்த உண்மையை நோக்கி நீங்க சொல்லல, நிழலை நோக்கி நீங்க சொல்றீங்க, நிழலை நோக்கி சண்டை போடுறீங்க. அப்போ பார்த்து உங்க கையிலே இல்ல, தெரியல, உங்க கையிலே இல்லாதத நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது முதல்ல உங்களுக்கே தெரியுது, ஏன்னா முடிஞ்சு போனீங்க. நீங்க எதையாவது ஒண்ணு டீல் பண்ணீங்கன்னு சொன்னா, வருத்தத்தையோ கோபத்தையோ பயத்தையோ எதையோ டீல் பண்ணீங்கன்னு சொன்னா, பயமும் கோபமும் வருத்தமும்ங்கிறது வந்து மறைஞ்சது பிறகுதான் நீங்க அதை போய் டீல் பண்றீங்க. அப்ப நீங்க ரெண்டாவது ஸ்டேஜ்லதான் அதை டீல் பண்றீங்க. ரெண்டாவது ஸ்டேஜ்ங்கிறது வந்து சொல்ல போனா அது ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தான். இதனாலதான் என்ன சொல்லிச்சோம்னா, இப்ப இந்த நான்கிறது ஒரு பிரதானமா இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த ரெண்டாவது பகுதி தான். நான்கிறது நான்கிற உணர்வு தான், அந்த நான்கிறது நான் என்னதான் உணர்ச்சி செய்யணும், எப்படி இருக்கணும் என்கிற இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்றது ஒழுங்குபடுத்துறதுங்கிறதெல்லாம் அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் தான். இதுதான் வந்து கொஞ்சம் பிரதானமான ரோல் எடுத்து இது பண்ணது. அப்போ நீங்க சொல்லப்போனான்னு சொன்னா, ஒவ்வொரு கணமுமே வந்து உங்களை அறியாம நிகழ்றதுதான் உயிரோட்டமான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த உயிரோட்டமான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது வந்து தானா தானா வந்துட்டு போயிரு. இப்ப நீங்க எல்லாமே வந்து நீங்க ஏதாவது நீங்க முடிவு எடுத்தாலுமே கூட பழையபடி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து உங்களுக்கு செயலுக்கு உதவி பண்ணுது. இப்ப நீங்க உதாரணமா, இப்ப நாம என்ன சொல்லணும்னா, நாம இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். அந்த செகண்ட் ஸ்டேஜ்ங்கிறது கான்சியஸ் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உணர்வோட இருந்தாலும் அது வந்து அன்கான்சியஸா இருக்கு, நமக்கு தெரியாம நம்மள அறியாமலே வந்துருது. பயமோ கோபமோ வருத்தமோ நம்மள அறியாமலே வந்துருது, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நீங்க வந்து எதையாவது ஒண்ணு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு எடுக்கலாம், செய்ய வேண்டாம்னு முடிவு எடுக்கலாம், செய்யணும்னு முடிவு எடுத்தாலும் கூட அதுக்கு வேண்டிய ஆற்றலாம் கொடுக்கறது பழைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு உதவி பெறுது. அது தானா வந்துடும், நீங்க அதை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, அதுவா வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். அதனால வந்து நீங்க உங்களை கொஞ்சம் அடக்கி வசிச்சா போதும், அவ்வளவுதான். என்னன்னு சொல்லிச்சோம்னா, அதனாலதான் அந்த காலத்துல என்னன்னு சொன்னா, ஒரு சரணாகதினிட்டு சொல்ற காரணம் அதுதான். இறைவன்ட்ட சரணாகதி அடைஞ்சானா அவரே எல்லாம் பாத்துக்கிடுவாரு, எது நடந்தாலும் நடக்கட்டும், எது நடந்தாலும்ங்கிறது வந்து அதாவது மொத்தத்தை அதோடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னா, நாம தான் தலைவர், நம்ம இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கணும்ங்கிற மீனிங்ல இல்லாதபடி இது இந்த சரணாகதி எதுக்கு வரணும்னு சொன்னா, அந்த காலத்து அணுகுமுறையில எல்லாம் அவன் செய்யணும்னு சொல்லி வீடு வாசலெல்லாம் திறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி நீங்க சரணாகதி அடைய வேண்டியதில்லை. இந்த உங்களுக்கு மனோ இயக்கம் முதல் இயக்கம் இயங்குது பாத்தீங்களா, உணர்வு பகுதி முதல்ல இயங்குற ஒரு பிரதானமான உணர்வு பகுதி இயங்குறதுக்கு நீங்க எந்த வகையிலையும் பொறுப்பு இல்லைன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா, உங்க மனசையே நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறீங்க. ஏன்னா உங்க மனசுங்கிறது உங்க கையில இருக்கிற மனசே இல்லை, உங்களையும் மீறின மனசு தான் உங்க மனசு, அதான் உண்மையான மனசு.
இப்ப நம்ம அந்த ஆன்மா ஆன்மா இல்லாத பகுதிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது உண்மையான ஆன்மாங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அதுதான் வந்து அவேர்னஸ் சொல்றோம். உங்களுக்கு வருத்தமா வந்தாலும் சரி, கோபமா வந்தாலும் சரி, பயமா வந்தாலும் சரி, அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் உண்மையிலே ஆன்ம அம்சம். அது செகண்ட் ஸ்டேஜ்ங்கிறது நிழல் அம்சம் தான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்க பயப்பட்டோம் வருத்தப்பட்டுட்டோம் சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிறதுலாம் செகண்ட் ஸ்டேஜ் தான். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ங்கிறது நிழலை டீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். அதனால நீங்க வந்து உங்களை வந்து ஒரு நிழல் நிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேற என்ன பெரிய அளவுல உங்களுக்கு என்ன ஒரு டாமினேஷன் ரோல் இருக்கும், எந்த ரோலுமே கிடையாது. அதனால நீங்க உங்களை நீங்க அடக்கி வாசிச்சா போதும். அடக்கி வாசிச்சோன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா டோட்டலா ரிசப்டிவா மாறிடுறீங்க. டோட்டல் ரிசப்டிவ்னஸ் ஆ போயிடும் பொழுது எதுனாலும் ஓகேன்னு சொல்ற அளவுக்கு ரிசப்டிவ்னஸ் வந்துடுறீங்க. ஒரு பணிவு வந்துருது. அப்ப எல்லாமே வந்து அந்த முதல் நிலை நல்ல முறையில செயல்படுறதுக்கு நீங்க முழு முழுசா நீங்க அலோவ் பண்ணிடுறீங்க. உங்க வேலை என்னன்னு சொல்லிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்னென்ன உணர்ச்சி எல்லாம் வரணும்னுட்டுலாம் நீங்க கமாண்ட் பண்றதுக்கு அது உங்களை மீறியில வருது. உங்களை மீறி வர்ற இடத்துல போய் நீங்க எப்படி கமாண்ட் பண்ண முடியும்? அதனால அது உங்களை மீறி வருது. வந்ததுக்கு அப்புறம் அது மறையும் போதுதான் அது ரெண்டாவது பகுதிக்கு வந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கிடுறீங்க. நல்லா ஆன பிறகுதான் நீங்க ரெகனைஸ் பண்ணிடுறீங்க. அதனால நீங்க வந்து இப்ப இதெல்லாமே வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ்ங்கிறது நீங்க ஒரு கான்சியஸ் ஸ்டேஜ் தான். நீங்களே உங்களுக்கு சுயமா என்ன பண்றோம் என்ன செய்யறோங்கிற முடிவு எடுக்கக்கூடிய ஸ்டேஜ். அப்ப நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்க ஒரு பயிற்சி வேணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. இது சம்பந்தமா நமக்கு ஒண்ணுமே இல்லை. அது நம்மளை மீறிய பகுதியே செயல்படுது. நான் பயமா வந்தாலும் வருத்தமா வந்தாலும் அது நம்மளை மீறி வருது. நம்மளை மீறி வர்றத நம்ம டீல் பண்றதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை. அது என்ன ஒன்னாலும் வந்துட்டு போயிடட்டோம்னு சொல்லும் பொழுது ஏன்னா நம்ம அப்படி பண்ணும் பொழுது முடிஞ்சு போதாங்க. நீங்க இருக்கிறத டீல் பண்ணல, முடிஞ்சு போனதை டீல் பண்றீங்க. முடிஞ்சு போனதை வந்து நீங்க மேற்கொண்டு நீங்க வேணும்னா செயலுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். மறுபடியும் செயலுக்கு வேண்டிய நீங்க எடுக்க வேண்டிய முடிவு பண்ணாலே வந்ததெல்லாம் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற நிழல் கூட பிரவாகமா போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற இது வந்து பிரவாகமா ஏற்கனவே போயிருது. அது இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல வரும்போது நிழலா இருக்கும் பொழுதுதான் நாம அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா செகண்ட் ஸ்டேஜும் பிரவாகத்துல விடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க உடனே அது ஏற்கனவே பிரவாகத்துல போன பிறகுதான் நீங்க வந்ததே தெரியுது. அது அதனால நீங்க ஒரு பயிற்சி பண்ணணும்னே நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே முடிஞ்சு போனதை நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். நிழல் தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிழல நம்ம கையில வச்சு பிரயோஜனம் இல்லை. சீரமைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போனது. முடிஞ்சு போனது சீரமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ செத்து போன ஒண்ணுக்கு போய் வைத்தியம் பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால இதெல்லாமே செத்து போச்சு. முடிஞ்சு போனது நம்ம ஒண்ணு வைத்தியம் பார்க்க வேண்டாம். இன்னும் முடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுவா பிராகமா போயிடும். இதை நீங்க பயிற்சியா செய்யணும்னாலும் செய்யலாம். அண்டர்ஸ்டாண்டிங்கா முடிச்சுக்கிட்டாலும் முடிச்சுக்கிடலாம். நீங்க இந்த வரக்கூடிய இந்த லேட்டர் பார்ட்டுங்க கூடிய இந்த எமோஷனுடைய நிழலை வச்சுக்கிட்டு புறத்துக்கு வேண்டிய செயல்களை நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா பயம் வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, ஒரு ஆர்வம் வந்தாலும் சரி, அதனுடைய ரெசிடியூ வந்து அதனுடைய மிச்ச மீதியில் கொஞ்சம் இருக்கும். அந்த கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு நீங்க சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனுடைய மேஜர் போர்ஷன்ங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அப்படியே ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி வெட்டி முடிஞ்சு போயிடும். அது பிறகு அதனுடைய ஒரு இடி முழக்க மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டா வரும். வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுவும் மறைஞ்சு போயிடும். அதனால அந்த நீங்க இடி முழக்கத்தை பாத்துட்டு இடி முழக்கத்தை டீல் பண்ணிட்டு மின்னலை டீல் பண்ணலாம் முடியாது. அது மின்னலாம் முடிஞ்சு போயிருது. இல்ல ஆக்சுவலா இந்த கொஸ்டினோட இது நான் அந்த இதுக்கு வரல. இப்ப நீங்க சொன்னது புரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம் இது ஒரு நல்ல அறிவு, இது ஒரு ஞான நிலை இல்லாட்டி லிபரேட்டிங் ஸ்டேட்ல இருக்கிறது எப்படியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இது வந்து எங்களோட லைஃப் ஃப்ளோல, ஏன்னா சில பேர் ஸ்பிரிச்சுவல் எல்லாமே வராங்க. நான் 20 ஆண்டுகளா இருக்கேன், அதனால ஓரளவு அதை கொஞ்சம் ரீடைன் பண்ண முடியுது. ஆனா சில காலத்துல நம்ம லைஃப் ஃப்ளோல போகும்போது இந்த நிலையில நம்ம இருந்துகிட்டது நல்லது, இந்த புரிதல் நிலையில இருந்தா நம்ம இன்ப துன்பம் இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறத மறந்துடுறோம். ஏன்னா அதுல எந்த பயிற்சியுமே இல்லையே. அந்த அதுதான் கேக்குறேன். உங்களுடைய நினைவு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தேவையில்லையே. நீங்க நினைவு வச்சுக்கிட்டாலும் சரி, வச்சுக்கிட்டா போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தேவையே இல்லை. வேண்டிய வேண்டியது இல்ல, அது வந்துட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாம இருக்கணும். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நீங்க கான்சியஸா வந்துடுறீங்களா? நீங்க உங்க சுயநினைக்கு வந்துடுறீங்களா? செகண்ட் பார்ட் உங்க சுயநினைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க புரிஞ்சுக்கிடுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நினைவுல வச்சுக்கிடுங்க. சரியா, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க இது உங்களுக்கு டே டு டே லைஃபோட சேர்ந்தது தானே? அப்படி வரும்பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இது நினைவுக்கு வந்ததுன்னு சொன்னாலே நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய பலத்தெல்லாம் குறைச்சிருவீங்க. உங்களுக்கு இது வந்து நீங்க ரொம்ப சப்மிஷன் ஆயிருவீங்க. அதாவது சரணாகதி நிலைக்கு வருவீங்க.
அகங்காரம் ரொம்ப குறைஞ்சிரும். அப்ப நீங்க வந்து ஒரு ரிசெப்டிவ் மோடுக்கு போயிருவீங்க. நீங்க நீங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிற மோடு இல்லாதபடி ரிசெப்டிவ் மோடுக்கு போயிருவீங்க. உண்மையிலே வந்து அங்க நம்ம சண்டை போடுறதுக்கு இங்க எதிரியே இல்லை. எதிரியே இல்லாத இடத்துல போய் என்னது சண்டை போட முடியும்? எதிரி ஏதாவது இருந்தா சண்டை போடலாம். இப்ப அதான் தோண்டி மறைஞ்சு போயிட்டாரு. மறைஞ்சு போனவர்கிட்ட போய் என்னது சண்டை போடுறது? அதனால இங்க ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு நிலையில வரும்பொழுது நீங்க வந்து நிகழ்றதெல்லாம் ரிசெப்டிவ் மோடுக்கு போயிடுறீங்க. நீங்க ஒரு ஆக்கிரமிப்பு மோடு உங்களுக்கு இல்லாம போய் ரிசெப்டிவ் மோடுக்கு வந்துடுறீங்க. அப்போ நீங்க அதே நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. புறத்துல எத்தனை வேலைகள் இருக்கு அத்தனை வேலைகளையும் செய்யலாம். அப்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கூட உங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் வந்து பண்ணும். ஏன்னா அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எல்லாம் டோட்டல் மைண்டே எல்லாம் இருக்குது. அங்க வந்து மனம் இருக்கு, புத்தி இருக்கு, சித்தம் இருக்கு, அகங்காரம் இருக்கு, எல்லாமே அங்க இருக்கு. அது டோட்டல் மைண்டா ஒரு எக்ஸ்பிரஷனா வந்து செதறி மறைஞ்சு போயிருது. பிறகு நீங்க வந்து இந்த செகண்ட் பார்ட்ல இருந்து நீங்க செயல்படும் பொழுது ஒரு சப்மிஷனாவோ சரணாகதியில இருந்தோ செயல்படும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தேவைக்கு வந்து 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 போகும். ஒவ்வொரு கணந்தோறும் அது வந்து நீங்க செகண்ட் பார்ட்டு செயல்படுதுங்கிறக்காக ஃபர்ஸ்ட் பார்ட் மறையறது இல்லை. அதுவும் இருந்துட்டு தான் இருக்கு. அது இருந்துட்டு இருக்கு. தேவைப்பட்டா அது அது தன்னுடைய ஆற்றல தான் வெளியே கொண்டு வரும். ஆற்றல் ஓ சரி ஓகே ஓகே நன்றி ஐயா. ஒரே ஐயா ஒரே ஒரு க்வெஸ்சனியா கேளுங்க கேளுங்க தாராளமா நீங்க எத்தனை கேள்வி கேளுங்க கேளுங்க. இல்ல இல்ல போன இதுல போன செஷன்ல ஐயா சொன்னாரு அதுல ஒரு முக்கியமான க்வெஸ்சன் எனக்கு ரொம்ப நாளா அது ஒரு பெரிய இதா தான் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு கருத்து சொன்னாரு போன ஸ்பெஷல்ல நடத்தினாரு அனுபவம் அனுபவி பண்ணிட்டு பத்தி நடந்தாரு. அதான் இப்ப நம்ம தான் பிரம்மம்ங்கிற ஒரு நிலைய நம்ம உணர்ந்துக்கிறோம். நிறைய பேர் உணர்ந்துட்டு அது ஞான நிலையில இருக்காங்க இல்ல முக்தி நிலையிலே இருக்காங்க இறை நிலையோட உணர்ந்து இருக்காங்க இல்லையா. இல்ல நிறைய அவதார புருஷர்கள் வந்திருக்காங்க சித்தர்கள் வந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் இறைநிலைய நான் தான் இறைநிலை அப்படிங்கறத உணர்ந்துக்கிறாங்க. அது கரெக்ட் ஐயா? நான் தான் பிரம்மம் பிரம்மத்தோட ஒரு துளியா இருக்கேன்னு உணர்ந்துக்கிறாங்க அது கரெக்டா? இல்ல அதாவது பிரம்மத்துல நான் தான் அதுதான் சொன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு என்னென்னலாம் வெளிப்படுதோ இதெல்லாம் நான் இல்லைன்னு அர்த்தம். அதாவது அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமானதான் நான்ங்கிறது வந்து அதை ஃபீல் பண்ணவே முடியாது. அது நம்ம இதெல்லாத்தையும் நம்ம பிடிக்காம விட்டுட்டோம்னு சொன்னா அதனுடைய மீனிங் அதுதான். இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ல ஒரு நெருப்பு பிடிச்சேறிகிற மாதிரி ஒரு படத்தை காட்டுறாங்க. உண்மையிலே அந்த ஸ்கிரீன்லயே தீ பிடிச்சிருக்கு. ஸ்கிரீன்ல தீ பிடிக்கல இல்ல நெருப்புங்கிற மாதிரி ஒரு படம் தருது. நீங்க அதுக்கா அந்த ஸ்கிரீன்ல போய் தண்ணி ஊத்துனீங்கன்னா அங்க அந்த தண்ணி அந்த ஸ்கிரீன் தான் நினைவு வழியா ஸ்கிரீன் இந்த நெருப்புல ஒண்ணுமே ஆகாது அது. அப்ப இது வந்து ஸ்கிரீனே இல்லைன்னுட்டு நீங்க முடிச்சுக்கிட்டு ஸ்கிரீனுங்கிறது நெருப்புப்படாத நெருப்பால் பாதிக்கப்படாத ஒண்ணுங்கிறத நீங்க இன்ஃபோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். உங்க கண்ணுக்கு ஸ்கிரீன் தெரியாது ஆனா இது வந்து இந்த இது ஸ்கிரீன் வந்து நெருப்புல இல்லைங்கிறது நெருப்பு வேற ஸ்கிரீன் வேறங்கிறத நீங்க இன்ஃபோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இன்ஃபோர் பண்றதுதான் நான் பிரம்மம்னுட்டு இன்ஃபோர் பண்ணிக்கலாம ஒழிய வேற இது வந்து அதாவது இதை நீங்க தற்காலிகமான ஒண்ணுன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அந்த ஸ்கிரீனால நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் பிரம்மம் வந்து எல்லாம் உள்ளது எல்லா சக்தியும் உடையது எல்லாம் செய்யக்கூடியது அப்படிங்கிற ஒரு நிலையில நிறைய பேர் செய்யறாங்க. சில சித்துக்கள் செய்யறாங்க சில இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு ஐயா. ஏன்னா என்னன்னா இவ்வளோ அவதார புருஷர்கள் வந்தார்கள் இவ்வளவு சித்தர்கள் வந்தார்கள் எல்லாம் நான் இறைநிலையை உணர்ந்திருக்கேன் அவ்வளவு சக்தியும் நான் உணர்ந்திருக்கேன் அந்த நிலையில இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்களே ஒழிய ஒருத்தர் கூட ஒரு 200 வருஷம் 300 வருஷம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இல்ல. அப்ப லிமிடேஷன் இருக்கு. அதுக்கு இறைநிலைக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கா? பிரம்மத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கா? என்னன்னா அவங்க அவ்வளவு பிரம்மமாவே உணர்றாங்க நிறைய வேலைகள் செய்யறாங்க ஆனா அதுலயும் ஒரு லிமிடேஷன் தான் செய்யறாங்க. சில நோயை குணப்படுத்துறாங்க காத்துல பறந்து போறாங்க தண்ணியில நடக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில இதுதான் செய்ய முடியுது. அதை தாண்டி ஒண்ணுமே செய்ய முடியலையா நான் பார்த்த வரைக்கும். அப்ப பிரம்ம இயற்கைக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கா? இவ்வளவுதான் செய்ய முடியும் இதை தாண்டி செய்ய முடியாது இயற்கை ஒழுங்குன்னு ஒரு அமைப்பு அந்த ஒரு லிமிடேஷன் இருக்காங்க இல்ல. இப்ப இது எல்லாமே கூட இந்த சித்துக்கள் சக்திகளை காட்டுறது கூட ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தான். இப்ப நம்ம உடலால எப்படி எல்லாமோ செயல்படுறோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதா பிரம்ம மொழிய இந்த செயல் அம்சம்னிட்டு வந்து நல்லே அதெல்லாம் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் தான். அது கடைபிடக்கூடிய ஆஸ்பெக்ட் தான். அதனால சித்துக்கள் சக்திகள்ங்கிறதெல்லாம் ஒரு முக்கியம். இப்ப அவங்களே வந்து என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த உடலுங்கிறது ஒரு சட்டை தானே. இந்த சட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்ம சரீரம்னுட்டு ஒண்ணு இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் நம்முடைய உண்மையான சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் அதுக்கு அடுத்த நிலைக்கு போயிருது. அது வந்து ஆன்மாங்கிற நிலைக்கு போயிருது. இப்ப நமக்கு வந்து சட்டை கிழிஞ்சதுனால சட்டை நிரந்தரமாவே இல்லையே பலகாலமா அந்த சட்டை இல்லைன்னுட்டு எல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
சட்டைக்கு ஒரு ஆயுள் இருக்கு, இவ்வளவு நாள் தான் இந்த சட்டை தாங்கும். நீட்டு இருந்ததுன்னா அதை மாத்தி அமைக்கணும்னு சொல்லி அவங்க சக்தியை பிரயோகம் பண்ணி அதை வைக்க வேண்டிய அவசியம். ஏன்னா அவங்க வந்து வேணும்னா என்ன நல்ல சட்டையை வேற புது சட்டை எடுத்துட்டு போயிடலாமே, எதுக்கு இந்த பழைய சட்டையை போட்டே சுமந்துட்டு இருப்பானே, அதனால அவங்க சட்டையை மாத்திட வேண்டியதானே. அதனால அதுல ஒன்றும் அவங்களுக்கு இதனால ஒன்றும் தேவையில்லை. அவங்க இந்த சட்டைக்குள்ளதான் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டை எவ்வளவு கிழிஞ்சாலும் இந்த சட்டைக்குள்ளதான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியதில்லை. சட்டை கிழிஞ்சு போயிருந்தா வேற சட்டைக்கு போயிடலாமா, அவ்வளவுதானே. ஓ சரியா, இல்ல அது ஒரு இதாவே இருந்துச்சு, கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே மரியா, ஓகே நெக்ஸ்ட் இஸ் சீனிவாசன். எஸ் ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா இப்ப எனக்கு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய விஷயம், ஒரு ரொம்ப கலை மதிக்க வேண்டிய விஷயம் நடந்தா, ஏதாவது தவறு நடந்தா கூட ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்க முடியல, அது நார்மலா எடுத்துக்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயம், ஏதாவது வீட்டுல நடக்கிறப்பயோ ஆபீஸ்ல சின்ன சின்ன விஷயம் நடக்கிறப்ப அது வந்து எனக்கு ஏதாவது உணர்ச்சிப்பட வேண்டியதா இருக்கு. இதனால ஐயா இல்ல, அது வந்து நம்ம நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மனம் வந்து அந்த புத்திய வந்து அப்ரூவல் கொடுத்துருது. சின்ன விஷயத்த நம்ம கொஞ்சம் பெருசு படுத்தணும்னு சொல்லி அது ஈஸியா எடுத்துக்கிடுது. அது ஒரு பெரிய ஒரு குற்றமா எடுத்துக்கிடுறது இல்ல. நம்ம மனைவியோ குழந்தையோ சத்தம் போடுறது வந்து ஒரு பெரிய விஷயமா நமக்கு தோன்றது இல்ல. அப்படி நம்ம புத்திய வந்து சத்தம் போட்டுக்கிடலாம், அவங்கள திட்டிக்கிடலான்னு சொல்லி நாமளே நம்ம அப்ரூவல் கொடுத்துட்றோம். இப்ப நாம வந்து அது அப்படி ரெண்டாவது நீங்க அப்படி சத்தம் போட்ட பிறகு கூட அது ஒரு இஷ்யூ நீங்களே எடுக்கிறது இல்ல. அது ஒரு ஏன்னா இப்ப அதே நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரையோ அல்லது நமக்கு வேற யாரையோ நம்ம திட்டோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு இஷ்யூ ஆயிரும். அது பிறகு அது நீங்களுமே பிறகு அது அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு நீங்களுமே வருவீங்க. இப்போ உங்க மனைவியோ குழந்தையோ நீங்க திட்டுறத வந்து நீங்களே ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறது இல்லை. அதனால அது நீங்களே அதுக்கு ஒரு முடிவு கட்டும், நீங்களே அதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, உங்க முடிவுப்படி நீங்க செயல்படுறீங்க. இதெல்லாம் உங்களுடைய புத்தியினுடைய செயல்படும். அடுத்த ஒரு கேள்விங்க, சில கனவுகள் வர்ற பாத்தீங்கன்னா அந்த கனவு முடியறப்ப ஒரு விழிப்புணர்வு வந்து போகுது, தூக்கம் கலைஞ்சு விடுங்க. என்ன கலைஞ்சு போயிருது? தூக்கம் விழிப்புணர்வு வந்து போகுது தூக்கத்துல இருந்து. சரி, அது எதனால இங்க வருது அந்த மாதிரி? சரி, அது எல்லா கனவுலயும் விழிப்புணர்வு வராது இல்லையா? சிலதுகள்ல வரும், சில கனவு எல்லாம் ஏதோ ஒரு கனவுல வந்து கொஞ்சம் உங்களை உழுக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தது, அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு யூரினல் இன்க்ளினேஷன் இருந்தாலும் இருக்கலாம், அதோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து சைடு சப்போர்ட்ல கலைஞ்சாலும் கலையலாம். மற்றபடி எல்லா கனவுமே வந்து நம்ம தூக்கத்தை கலைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கனவுனுடைய அஸ்தாரமே தூக்கம் தானே, அதனால தூக்கத்துலதான் கனவே வருது. அதனால கனவையும் தூக்கத்தையும் பிரிக்க முடியாது. சில நேரங்கள்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு உங்க கனவுனுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து உங்களுக்கு ரசாயன மாற்றங்கள் ஏதாவது உடம்புல ஏற்பட்டிருக்கலாம், அது வந்து கொஞ்சம் தூக்க விழிப்புணர்வு கொடுத்துக்கலாம். அப்புறம் ஏன் இந்த அகம்புறம் இந்த ஞான பயிற்சி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வயது வரம் வேணா இருக்குங்களா? இந்த வயசுலதான் ஆரம்பிக்கணும் இல்ல? நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுறதுதான் முக்கியம். ஏன்னா சிலவங்களுக்கு இதுல ஆர்வமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு சீரியஸ்னஸே இல்லைன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் நம்ம திணிக்க முடியாது. இப்ப அதனாலதான் நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, கொஞ்சம் பாட புஸ்தகமா சேர்த்து விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா மாணவர்கள் படிச்சிருவாங்க. நம்ம கையில இல்ல, அதாவது இப்ப இது வந்து கவர்மெண்ட் லெவல்ல நம்ம யாராவது மூவ் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னா, இது ஸ்கூல் லெவல்ல பாடத்துல ஒரு நான் டீடைல் டெக்ஸ்டாவோ அல்லது ஏதாவோ காலேஜ் லெவல்லையோ அல்லது ஸ்கூல் லெவல்லையோ நான் டீடைல் டெக்ஸ்ட்ல நம்ம கவலை நினைத்திருக்கும் தீர்வுங்கிற புக்கை சேர்த்தா போதும். ஏன்னா இது வந்து ஒரு மதம் சார்ந்து கூட இதுல ஒண்ணும் இருக்காது, சைக்கலாஜிக்கலா நம்மள எப்படி டீல் பண்றதுங்கிறதுதான் இருக்கும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அவங்களை அறியாமலே உள்ள போய் ஸ்டோர் ஆயிரும். பிறகு எப்போ பிரச்சனை வருமோ அப்போ அவங்க அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. பிரச்சனை வராத வரைக்கும் அவங்களுக்கு அது தேவைப்படவே கூடாது. ஏதோ நமக்கு தேவையில்லாத ஒன்னும் படிக்கிறோமேங்கிற ஃபீலிங் தான் இருக்கும். ஆனா அவங்க அதை படிச்சு அது அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் அது அவங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிரும், அவங்களுடைய மேட்டரா மாறிடும். அது எப்போ தேவையோ அப்போ அது வந்து பயன்படும். அது அவங்களுக்கு அதுல நல்லா அவங்கள அறியாமலே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த புதிய உலகம் செய்வோம் புக்கு பார்த்தோம், ஓரளவுக்கு ஹையர் செகண்டரியில இருக்கிற சப்ஜெக்ட் அளவுக்கு எடுத்து போனா இப்ப குழந்தைங்க வந்து வெளியில கொஞ்சம் நல்லா வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம். புதிய உலகம் படிப்போங்கிறது வந்து மாணவர்கள் லெவல்லங்கிறத விட கூட பெரியவங்களுக்கு தான் முக்கியம். ஏன்னா மாணவர்கள்ங்கும் போது என்ன இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் அது வந்து, ஏன்னா இது வந்து சமுதாய மாற்றத்துக்காக உள்ளது. இப்போ அதுதான் சொல்றேன், சமுதாய மாற்றத்துக்காக தான். இப்ப பிளஸ் டூ ரேஞ்சில இருந்தா அவ்வளவு புரிதல் வரும் அவங்களுக்கு. அது கூட வைக்கலாம், அது கொஞ்சம் இப்ப அதை விட கவலை நினைச்சிருக்கேன் தீர்வு அவங்களுக்கே பயன்படும்.
இது வந்து புதிய உலகம் படைக்கிறது உலகத்துக்கு பயன்படுற மாதிரி உள்ளது. கவலையில் நினைத்த நிதியில் வந்து அவங்களுக்கே பயன்படும், யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பயன்படும், அவங்க வாழ்க்கையே மாறி போயிடும். இப்ப நீங்க ஞானம் அடைஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறி போற மாதிரி படிக்கிற அத்தனை மாணவர்களுடைய வாழ்க்கையுமே மாறி போயிடும். வழிநடத்துறாங்க முடிவுக்கு வரணும். பிறகு அந்த முடிவுக்கு வந்த பிறகு அந்த முடிவே வந்து வேலை செய்யும், கொஞ்ச நாள்ல அந்த சப்தம் நின்று போயிடும். ஏன்னா இப்ப நாம வந்து அது உண்மைன்னு நினைக்கிற வரைக்கும் அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது உண்மை இல்ல, நமக்கு வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட் தான் அதுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காலப்போக்கில் அது நன்றோம். சரிங்க சரிங்க, நன்றி நன்றி நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன். செந்தில் ஆர்வம் வாங்க, நீங்க அன்மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் யா. வணக்கம். எனக்கு ஒரு மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்குயா. சரி, வந்து சூழ்நிலை ரிலேட்டடு. இப்போ வந்துட்டு என்னோட ஃபீல்டு வந்து சாஃப்ட்வேர்ல சேஞ்சினாலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கியா. நான் வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஒரு டெக்னாலஜியில் இருக்கிறேன், நாளைக்கு வந்துட்டு ஒரு எனக்கு வந்துட்டு நியூ நியூ இது வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு புதுசாக பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸ், ஒரு பயம், ஒரு இது இருக்கு. ஸோ அதை எப்படி நான் வந்து சேஞ்சுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிறது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை எழுதுறீங்கன்னு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுட்டுங்களேன், ஒரு 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 மேட்டரை டைப் பண்றீங்க கம்ப்யூட்டர்ல, பட்டனை தட்டுறீங்க, பட்டனை தட்டுறது உங்க விரல் தான். அதை எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றது வந்து உங்க விரல் ஆப்ரேட் பண்ணல, உங்க மைண்டு தான் ஆப்ரேட் பண்ணது. மைண்ட் ஆப்ரேட் பண்ண பண்ண விரல் டச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இது எல்லாமே வந்து உங்களை இப்ப நீங்க கான்சியஸ் மைண்டு தான், நீங்க மைண்ட் தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு அன்கான்சியஸாக வரக்கூடிய ஒரு பார்ட் வந்து எல்லாத்தையுமே அதான் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து உங்கள் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே கிடையாது. அது அது எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கிடாது. என்னென்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கிடும். நீங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த பகுதி, உங்களுடைய பிரதானமான பகுதி, அதை டீல் பண்ணிக்கிடும்னுட்டு சொல்லி நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிருங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கர் தானே ஒழிய நீங்க வந்து பிரெயின் கிடையாதுங்கிற ஒரு லெவலுக்கு நீங்க வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா அது ஈஸியா மேட்டரா மாறிடும். உண்மையிலேயே உங்களுக்கு உங்க கான்சியஸ் மைண்டுங்கிறது ரொம்ப லிமிட்டடான ஒரு பகுதி தான். அந்த கான்சியஸ் மைண்டுக்கு முன்னால அது வந்து என்ன பேக்ரவுண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு, இல்ல டீப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கு, என்னெல்லாமோ இருந்து அதுக்கு பண்ணுது. ஒரு தேவைய உங்களுக்கு நீங்க எதிர்பாராத சக்தி எல்லாம் கூட உள்ள இருந்து வெளியே வரும். அதனால நீங்க அது எல்லாம் ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே போங்க. என்னென்னலாம் செய்யணுமோ அது அந்த மைண்டே பார்த்துக்கிட்டோம். சரியா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சப்கான்சியஸ்ல இருந்து வருதா இல்லை? இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது அப்படின்னா முதல்ல உங்களை அறியாமலேயே ஒரு புதுசாக ஒன்று இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று வரும். அதான் அதுவே எதிர்கொண்டு கூடாது. அது நீங்கள் வந்து அது வந்து எதிர்கொண்டதை நீங்கள் எதிர் நீங்கள் வந்து பயப்பட்ட மாதிரி. உண்மையிலே உங்களுடைய இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏற்பட்ட பயம் வந்து இந்த கான்சியஸ் மைண்ட் ஏற்பட்ட பயம் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க. உண்மையிலேயே சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏற்பட்ட பயம் அது சப்கான்சியஸே, சப்கான்சியஸ் டீப்பர் கான்சியஸ் இல்லாத அதை பார்த்துக்கிட்டோம். அதனால நீங்க அதை வந்து உங்களுடைய கான்சியஸ் மைண்டுக்கு ஏற்பட்ட பயமா எடுத்து அது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையா எடுத்து நீங்க டீல் பண்ணுவோம். அப்போ அது இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கரெக்டிங் இட்செல்ஃப் அந்த மாதிரி. ஆமா ஆமா, அதுவே அதை பார்த்துக்கிடும். நீட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களால் உங்க கான்சியஸ் மைண்டுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. ஓகே ஓகே. இப்போ அதே இதுல இன்னொரு இதுயா, இப்போ சில சேலஞ்சிங் டாஸ்க் நான் எடுத்தேன்னா அதுல வந்துட்டு சில நேரம் வந்துட்டு அதுல ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருது. அது வந்துட்டு நான் தூங்கும் போது கூட அதை நினைச்சிட்டே தூங்குவேன். அது முடிகிற வரை அது அப்படியே இருக்கும். அதனால சில நேரம் காலையில எந்திக்கும் போது
ஒரு 12 மணிக்கு படுத்தேன்னா 5 மணிக்கு எழுந்திருவேன், அஞ்சு அதை பத்தியே ஒரு தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். இல்ல நீங்க வந்து முடிவுகள் எடுத்துக்கிடுங்க. இப்ப நீங்க வந்து உங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிடுங்க. அதுதான் கான்சியஸ் மைண்ட் செய்யக்கூடிய ஒரு வேலை. நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவையில்லாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்களையும் மீறி வருதுன்னா நீங்க அது அதுவே இதை பாத்துக்கிடும். அதனால நீங்க மட்டும் ஒரு முடிவுக்கு மட்டும் எடுத்துக்கிடுங்க. இது நமக்கு வேண்டாததெல்லாம் வந்துட்டு இருக்கு, தேவையில்லாம நம்ம அதுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இட்டு முறை உங்களுக்கு தேவையில்லன்ட்டு மட்டும் முடிவு எடுத்துக்கிடுங்க. மற்றது உங்களை மீறி அதை நீங்க எல்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி பார்த்து அது நடந்ததுன்னா அதுவே அந்த அந்த ஆக்சுவல் மைண்ட், அந்த பிரைமரி மைண்டே அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு யோசிக்க மாட்டேன், அதுவும் வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஆமா 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 நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களா வந்து வில்ஃபுல்லா இதை யோசிச்சே தீர்வேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி பிடிக்காம இருந்தா போதும். அதுவா என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு நிட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. அது அந்த பிரைமரி மைண்டே அதை பாத்துக்கிடுங்கிற முடிவுக்கும் வந்துருங்க. ஓகே சூப்பர்யா. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்யா, இந்த காலையில இந்த அகங்காரத்தை பத்தி பேசும்போது இந்த நான் யார் அந்த டாபிக் பத்தி பேசணும். இப்போ இது ரெண்டு, இப்ப நான்ங்கிறது வந்துட்டு நான் செஞ்சுட்டேன் நான் வந்துட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் அகங்காரமா, இல்ல அதை அது வந்துட்டு நல்லதா, இல்ல அது எப்படி? இல்ல அதான் இப்ப நீங்க அந்த கான்சியஸ் மைண்ட்ல தானே இதெல்லாம் வருது. ஆமாயா ஆமா, அது அந்த கான்சியஸ் மைண்ட்ங்கிறது ஒரு நிழல் மைண்டு தான். அந்த நிழல் மைண்டே வந்து இந்த பிரைமரி மைண்ட் பண்ணதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லி அந்த அனுபவமும் அந்த நிழலாத்தான் நமக்கு தருது. அனுபவிப்பேன்னு ஒரு நிழல் தான், ஒரு நிழலே இன்னொரு நிழல் எடுத்து சண்டை போடணும். உண்மையிலே உண்மையான விஷயம் அது முடிஞ்சுக்கும். அது லைட், அது இந்த பிரைமரி மைண்டுங்கிறது லைட். அது இந்த லைட்டு முடிஞ்சு போயிருது, அந்த மின்னல் முடிஞ்சு போயிருது. இப்போ இந்த இடி முழக்கம் தான் லேட்டராக வருது. அந்த லேட்டராக வர்றதே வந்து ஒரு பார்ட் வந்து அனுபவமாகவும் இன்னொரு பார்ட் வந்து அனுபவிப்போனா இருந்து இது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த லேட்டர் பார்ட்டுக்கு நான் வந்து ஒரு லேட்டர் பார்ட்னிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நான் வந்து நான்ங்கிற இம்பார்ட்டன்ஸ் அங்கே போயிடும் இல்லையா? இல்லை, இது வந்து மொத்தமே நான்ங்கிறதுனாலும் சரிதான், நமக்கு ஏற்பட்ட அனுபவம் இருந்தாலும் சரிதான், இந்த அனுபவங்கிறது எல்லாமே ஒரு நிழல் தான்ட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. உண்மையான அனுபவங்கிறது முடிஞ்ச பிறகுதான் இந்த நிழல் அனுபவமே நமக்கு தெரியுது. அதனுடைய லேட்டர் பார்ட்ல அதனுடைய மிச்ச மீதி தான் நமக்கு தருது. மின்னல் முடிஞ்சு போனவர் தான் இடி ஓசையை கேட்குறீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க கேட்கறது, நீங்க பாக்குறது, நீங்க சொல்ற அனுபவங்கள் எல்லாமே இடி ஓசை தான். சரி, மின்னல் எப்பவுமே முடிஞ்சு போச்சு. நன்றி செந்தில். லாவண்யா வாங்க நீங்க. தங்கச்சி மகா சொல்லு சொல்லு. எனக்கு வந்து ஒண்ணு வந்து என்னன்னா, இப்போ இந்த புரிதல் ஆரம்பிச்சு, அதாவது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு தெளிவா தெரியுது. நம்ம ரொம்ப எமோஷனலா ரியாக்ட் பண்றதை விட நம்ம வந்து என்ன அடுத்து பண்ணணும் அதுலதான் நம்மளோட எஃபர்ட் போடணும். தூண்டுதல் வருது, அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அதுதான் போடணும். சில டைம் அந்த மாதிரி செய்யும் போது இப்ப நம்ம வீட்லயே இருக்கும்போது நான் என்ன சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, இப்ப யாரோ விழுந்துட்டாங்க, விழும்போது அந்த பதட்டம் வந்து கம்மியாயிடுச்சு. பதட்டம் இல்ல, விடணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது அது அந்த அந்த ஆக்ஷன்லதான் என்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அதனால பதட்டம் இல்ல, டென்ஷன் இல்ல. ஆனா வந்து அத வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன இது, இவங்க விழுந்துட்டாங்க ஆனாலும் இந்த இவங்க என்ன பதட்டமே இல்லாம அவங்க பாட்டுக்கு இது பண்றாங்க. அது வந்து ஒரு சில அது மித்தவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதனால அது ஒரு நம்ம ஏதோ தப்பு பண்ற மாதிரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட இவங்க ரியாக்ட் பண்ணாம இப்படி இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்கோ அப்படின்னு தோணுது. நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த புரிதலோட இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு அது சில பேர் புரியாததுனால அதனால நம்மளே வந்து அது ஒரு கில்ட் ஃபீல் வர வைக்குதோ அப்படின்னு இருக்கு. நம்மளோட எமோஷனல் டிட்டாச்மெண்ட் மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது நீங்க நீங்க அதை அண்டர்கோ பண்ணிருக்கீங்களா? அது வந்து இது இது நான் மட்டும் இல்ல, எல்லாருமே நம்ம கான்செப்டுக்கு வந்தவங்க எல்லாருமே இதை அண்டர்ஸ்டாண்ட் இதே மாதிரிதான் அண்டர்கோ பண்ணிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அப்படிதான், அவங்களுக்கு வந்து இது ஒரு இதே மாதிரிதான். ஒரு லேடி ஹைதராபாத்ல இருந்து ஒரு போன் பண்ணாங்க, அவங்க ஏதோ ஒரு பாட்டில் ஏதோ பெரிய கீழே வந்து உடஞ்சி வச்சு பாட்டிலா ஜாரோன்னதோ உடஞ்சி வச்சு போடல, அவங்க அதை கண்டுகிட்ட மாதிரி ஈஸியா அதை அமைதியா அதை பொறிக்கி போடுற வேலையதான் பண்ணல. அப்ப இந்த அங்க வேலை செய்யற சர்வன்ட் வந்து என்ன அவங்களுக்கு இது உடஞ்சது ஒரு மேட்டராகவே தெரியலையாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
இது வந்து காமனா உள்ளதுதான். இது எல்லாருக்குமே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே இது அனுபவம் வரும். என்ன செய்ய முடியும், நம்ம அப்படிதான், அது அப்படிதான் இருக்கும். அது இது மற்றவங்க வந்து புதிய காலத்துல அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப அதே ஒரு இஷ்யூவா நம்ம எடுத்துக்கிட வேண்டாம், அதையும் ஈஸியா எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படிதான் அவங்க அப்படித்தான் இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னா அவங்க திருப்திப்படுத்துறதுனா கொஞ்சம் நடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். நடிக்கிறதுல ஒன்றும் தப்பு ஒண்ணும் இல்லையே. ஏன்னா நம்ம உண்மையான அனுபவம், உண்மையான எமோஷன் இல்ல வேணா ஐயோ ஆத்தா நின்று வேணா சத்தம் போட்டுருக்கலாம். ஆக்சுவலா அது நடக்கும். ஆனா என்னோட பொண்ணு கிட்ட நான் பண்ணுவேன், விழுந்துட்டா கண்டிப்பா யாராவது சொல்லணும், அச்சுச்சோ பாவோ என்னாச்சு இது பண்ணலாம் அது பண்ணலாம். ஆனா பெரியவங்க கிட்ட அந்த மாதிரி நடிக்க முடியல, சின்ன பசங்க கிட்ட பண்ணும். அது பெரியவங்க கிட்ட நடிச்ச வேண்டியதுதான். அப்புறம் இன்னொன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்க நினைச்சேன், சோம்பேறித்தனம் அது வந்து எதுனால வருது? நம்ம நம்ம அறிவுபூர்வமா தான் ஒரு முடிவு எடுக்கிறோம், இதை நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஓகே நம்ம இதுதான் நம்மளோட ஷெட்யூல், ஒரு நாளைக்கு 9 hours ஒர்க் பண்றோம், மிச்சம் இவ்வளவு டைம் இருக்கு. அதனால நம்ம காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாதான் நம்ம கரெக்டா இருக்கும், நம்ம எல்லா வேலைக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம தான் ஒரு முடிவுக்கு வரோம். ஆனாலும் அது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு, அது ஒரு சோம்பேறித்தனம்னு எனக்கு புரியுது. ஆனா அது எதுனால வருது, அதுக்கு ஏதாவது ஒரு நார்மலான தீர்வு இருக்கா? இல்ல அதாவது நமக்கு மொத்தத்துல வந்து நம்ம புத்தி வந்து ஏதோ என்ன ஏதோ ஒரு முடிவு சொல்லுது, எழுமினாலும் ஓகே எழுமினாலும் ஓகேன்னுட்டு சொல்லிட்டுன்னு சொன்னா நமக்கு அப்படி ஒன்றும் அதை மீறி ஒரு எனர்ஜி வராது. ரொம்ப அவசரங்கிற மாதிரி இருந்தா சொன்னா எனர்ஜி வந்துடும். எனர்ஜி வரலன்னு சொன்னாலே நம்ம முடிவு போதுமான அளவுல இல்லைன்னு தான் இருக்கும். அதனால ஒன்றும் பெரிய ஒரு மேட்டர் இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லாது, இது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஏன்னா நம்ம புத்தி வந்து தீரம், இப்போ நம்ம காலையில நம்ம ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும், ஃப்ளைட் வந்து காலையில 7 மணிக்கு ஃப்ளைட் இருக்குன்னு சொன்னா நாம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏழிரா புறப்பட்டு அங்கே போய் நம்ம வந்து என்ட்ரி பாஸ் எல்லாமே வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காகவே அலாரம் வைக்காமலே கூட முன்னாடியே கூட எழும்புறக்கூடிய இது ஒரு ஆர்வம் வந்துடும். இது அப்படி ஒன்றும் இல்லைல்ல, சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லை இன்னைக்கு இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு செஞ்சால் என்ன கட்டு போச்சுங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸாகவே நாம் ஒரு முடிவு எடுக்கிறதுனால அப்படித்தான் வரும். அது ஒரு மேட்டர் இல்லை, அப்படியே ரொம்ப ஆர்வம் வரணும்னு சொன்னா நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு இல்லை அது ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி எழும்புறதுனால நமக்கு ஏதோ லாபம் இருக்குங்கிற மாதிரி, இல்லைன்னா வேற ஏதாவது ஷெட்யூல் பண்ணிக்கலாம். காலையில எழும்பி ஏதோ ஒரு சின்ன ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்றேங்கிற மாதிரி ஒரு ரொட்டீன் வச்சாச்சுன்னு சொன்னா அந்த ரொட்டீனுக்கு வரும்பொழுது நல்லா. அது ஒரு சிலவங்கலாம் காலையில 4 மணிக்கெல்லாம் எழும்பிடுறாங்களா, எழும்பி சில ரொட்டீன் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்றாங்க அப்படியெல்லாம். அந்த மாதிரி ஒரு நம்ம ஷெட்யூலை மாத்திக்கிட்டோம்னா அப்படி பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன், இது வந்து நம்ம தியரிட்டிக்கல் இப்ப படிக்கிறோம், ஆனா சில இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன், இதுனா ஒரு அன்பிளசன்ட் சிச்சுவேஷன், அந்த மாதிரி நம்ம இப்ப ஆபீஸ்லயே வந்து யாருக்கோ நீங்க வந்து நம்ம ஓகே நல்லா நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொல்றது நமக்கு ஈஸி. ஆனா வந்து நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல, நீ வந்து திருத்திக்கணும், இது பண்ணணும், இது சேஞ்ச் பண்ணணும், அது அது வேற மாதிரி லெவல்ல போச்சுன்னா நமக்கு அந்த கான்வர்சேஷன் ஓரளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், கொஞ்சம் அன்பிளசண்டா இருக்கும். அது நம்ம அந்த அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சிருக்கிறது கரெக்ட் தான், அதாவது நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால கில்ட் கான்சியஸ் இல்ல, ஆனாலும் ஒரு அந்த ரெசிடுவல் எஃபெக்ட் இருக்கு, அதாவது ஒரு அன்பிளசன்ட்னஸ் இருக்கு, ஒரு கொஞ்ச நேரம் அது ரீட்டைன் ஆகுது. அறிவுபூர்வமா தெரியுது இது நம்ம தேவையில்லாம அதுலயே தொங்கிட்டு இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகணும்னு தெரியுது, ஆனா அது டைம் எடுத்துக்குது. அது அப்படிதான் இருக்குமா, போக போக இது சரியாகுமா? அதாவது அடுத்தவங்கள நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்றதுனாலயா, நம்மள கரெக்ட் பண்றதுனால? அது அது ஒரு எக்ஸாம்பிள், நம்ம அடுத்தவங்களை கரெக்ட் பண்றதுனாலயும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டாவே பழகிட்டு இருந்திருக்கலாம், பட் சில சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு ஹார்ட் டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அப்படி பேசும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும் மைண்டுக்குள்ள, பட் நம்ம ஒர்க் சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா இருக்கும். அது வந்து நான் எப்படினாலுமே அடுத்தவங்கள மனசை பாதிக்க வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா அது நம்ம கொஞ்சம் பாதிக்கிற வச்சுட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வர்றதுதான் நல்லதும் கூட. அப்போ நாம முடிஞ்ச அளவில் என்னன்னு சொல்லி சொன்னா
அந்த பாதிக்காம பேசுறதுக்கு வேற ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு சொல்லி அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்படி இப்படி சொல்றதுக்குள்ள வேற ஏதாவது சாஃப்டா சொல்லி அவங்களை புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். மற்றபடி நம்ம வந்து எல்லாமே கரெக்டா தான் இருந்தது, அதனால அடுத்தவங்க பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அது அது அதை நம்ம ஈஸியா எடுத்துக்க வேண்டிய அப்படி ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட வருத்தம் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா அதுவுமே இதா போயிடும். ரெண்டாவது எதுனாலுமே எந்த எமோஷனா இருந்தாலும் அது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர்றதுங்கிறது முடிஞ்சு போறதுதான் செகண்ட் பார்ட்ல தான் அதை பத்தி நம்ம ஆராய்ச்சியே பண்றோம். செகண்ட் பார்ட்ல வரும்பொழுதே அது 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 ஃபிளேம டீல் பண்றது இல்லை, அது புகையை டீல் பண்ற மாதிரி தான் அது. அது ஒரு மேட்டர் இல்லை அது. லாவண்யா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது தூத்துக்குடி ஸ்லாங்ல பேசணும் ஓகே. சென்னை பெங்களூர்னு சொல்லி அங்கதான் இருக்கு. இப்ப பெங்களூர்ல இருக்கிறாவா கன்னடத்துல பேச சொல்லிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். இளங்கோவன் கர்மாவை பத்தி ஒரு டாபிக் போடுவோம் இந்த இடத்துல வேண்டாம் நீங்க திறந்து வச்சிட்டீங்க. அதாவது ஜாதகம் ஜோதிடங்கள் எல்லாமே அதுல சில உண்மைகள் இருக்கு, அது ஒரு சயின்ஸ் தான். ஆனா அது வந்து முடிவான உண்மை கிடையாது. உதாரணமா இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வயசு ஆச்சுது 38 ஆகுதுங்கய்யா. தெரியும் அறிமுகமே இல்ல என்ன சொல்லி சொன்னா அவங்கள பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொன்னா அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தானா அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய குணபாவங்கள் கொஞ்சம் ஓரளவு அசஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சதா வைக்கதாங்கிற மாதிரி இந்த மாதிரி பர்பஸுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். வேற மற்றபடி உங்களை எதிர்காலத்தை பத்தி கடந்த காலத்தை பத்தி எல்லாம் அது சொல்லும், அதெல்லாம் வந்து ஒரு முடிந்த உண்மை கிடையாது. எல்லாமே மாறுதலுக்குட்பட்ட உண்மைதான். மாறுதலுக்குட்பட்ட உண்மையே நீங்க ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க ஜாதகப்படி மோசமான அம்சம் இருந்தாலுமே கூட நீங்க நல்லதா மாற்றி அமைச்சிக்கலாம். அதே நேரம் நல்ல ஜாதகத்துல நல்ல அம்சங்களே இருந்தாலும் கூட நம்ம செயல்கள் நல்லா இல்லைன்னு சொன்னா நம்ம ஜாதகத்துக்கு விரோதமா நாமளே மோசமான நிலைக்கு போயிடுவோம். அதனால நம்ம செயல் தான் உங்களுக்கு முக்கியமானது. அந்த ஜாதகங்கிறதெல்லாம் ஒரு லிமிட்டடா தான். அதனால ஜாதகத்தை ரொம்ப ரிலே பண்ண வேண்டிய அவசியம். சரி வாஸ்து நீங்க பாத்து விடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா புதுசா ஒரு வீடை கட்டுனீங்கன்னு சொன்னா பாத்து கட்டுங்க. நீங்க இருக்கிற ஒரு வீட்டுல போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்யா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுயா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. என்னுடைய முதல் படி இவ்வளோ சிம்பிளிஃபைடா, நானும் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேங்க. நெப்போலியன் ஹில், அந்த மாதிரி மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்ன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய புரிதல் வந்து என்லைட்டன்மெண்ட், யோகா கிளாஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா என்லைட்டன்மெண்ட்னா உட்காந்து கண்ணை மூடி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும், யோகா பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் வந்து என்லைட்டன்மெண்ட்லாம் ஒரு ஒரு பெரிய அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சிம்பிளிஃபைடாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் ஒரு கண்டினியூஸா பண்ண கூடிய ஆள் கிடையாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அறவே காடுங்கய்யா. நான் அப்படி அப்படி யோகா கொஞ்ச நேரம் இது பண்ணுவேன், அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் பண்ணுவேன், கொஞ்சம் இது தெரியும்,
அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஓஷோ புக்ஸ் பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தான் அதை பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு மனிதன் நான். எத்தனை வயசு ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 44 ஐயா. 44 தான், நாங்க 58 வயசு வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். என்னுடைய காமன் க்வெஸ்சன்ஸ் நான் ரொம்ப நாளா கேரி பண்ணிட்டு இருக்கிறதுங்க, ஒவ்வொரு பிறப்புக்கும் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்குங்களாங்க ஐயா? அது எப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? அது ஒண்ணு. இன்னொன்னு, என்னுடைய டுமாரோங்கிறது வந்து இஸ் இட் ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரீ டிஃபைன்டுங்களாங்கய்யா? இல்ல, அதாவது சில இதுகள்லாம் வந்து விதிப்படி அதுலாம் சிலதெல்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. விதிப்படி மோசமா இருந்தாலுமே கூட நீங்க நல்லதா மாத்தி அமைச்சுக்கலாம். விதிப்படி நல்லதா இருந்தாலுமே கூட நீங்க மோசமா நடந்துகிட்டான்னா அந்த விதியை மாத்தி நீங்க மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரலாம். அதனால எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ரெண்டாவது, பிறப்புங்கிறதுலாம் வந்து எல்லாமே இறைவனுடைய அம்சம்தான். அதனால இறைவனே வந்து பலவா இருக்கணும்னு சொல்லி இதுல சாஸ்திரங்கள்லாவே அப்படிதான் சொல்லுது. நான் பலவாக ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே எல்லாமே பலவா மாறிடுற மாதிரிதான், அப்படிதான் இறைவனே இல்லாம. இப்ப நாம எல்லாருமே நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து காடு தான், கடவுளே வந்து பல வடிவத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாருமே எல்லா வடிவத்திலையும் இருந்து உலகத்தை ஒவ்வொரு விதமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால இது சும்மா லிவிங் தான், அந்த லிவிங்கினுடைய நோக்கம் வாழ்றதே வாழ்வினுடைய நோக்கம். முடிஞ்ச அளவு நம்ம அறிவுபூர்வமா வாழ்ந்து ரொம்ப நன்றிங்க ஐயா, புரிஞ்சுச்சுங்க. கடைசி ஒரே ஒரு வினா மட்டும்தான், கனவு வர்றது ஏதாவது சிக்னல் லைஃபோட ஈவெண்ட் ஏதாவது லிங்க் பண்ணுதுங்க ஐயா? ஏன் நீங்க அப்படி லிங்க் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட நீங்க லிங்க் பண்ணாதுங்க, அதுவா லிங்க் பண்ணிட்டு போட்டோம். நீங்க அதை லிங்க்கே எடுத்துக்கிட வேண்டாம். நீங்க வந்து நனவுல என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். கனவுல வர்றதுங்கிறது இருக்கிறதையும் காட்டும் இல்லாததையும் காட்டும், அது வந்து ஒரு கற்பனமா தான். அது அதுக்கு ஒரு இது கொடுக்க வேண்டாம். நாம அறிவுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் வந்து கனவுக்கு கொடுக்க கூடாது. மிக்க நன்றிங்க. மீனாட்சி ஜிக்கு உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. குட் ஈவினிங் சார். இப்போ வணக்கம் ஐயா. இப்போ எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம கூட வேலை செய்யறவங்க தான். இப்போ அவங்க வந்து எதனா ஒரு தவறு ஒரு ரிப்போர்ட்ஸ்னு வரும்போது அவங்க செஞ்சது சரியில்லை அப்படிங்கும்போது அவங்கள கொஞ்சம் கடிஞ்சு பேசினாதான் அவங்க அடுத்தாப்புல அது கரெக்டா செய்யறாங்க. ஏன்னா ரிப்பீட்டடா மிஸ்டேக் பண்ணும்போது அவங்கள கொஞ்சம் கண்டிச்சு சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் அந்த தாட் லெவல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுது, அந்த தாட் லெவல்ல நம்ம எதுக்கு இது கடிஞ்சு சொல்லணும், சாதாரணமாவே சொல்லிடலாம் அப்படின்ட்டு உடனே மனசு வந்து மாறிடுது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன ஆகுறதுன்னா, எனக்கு ஓணுங்கிற ரிசல்ட் வரமாட்டேங்குது. அதனால என்ன ஆகுது, எவ்ரி டைம் அவங்க பண்ற தப்ப நானே சரி பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால என் மைண்டுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது, இந்த ஆளுகிட்ட வேலை கொடுத்தாலே நமக்கு திரும்பி வந்துருமே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த புறம்ங்கிறது எப்படி எடுத்துக்கணும், நான் அவனை எனக்கு என்ன எனக்கு ஒரு மைண்ட்ல என்ன தோணுதுன்னா அவனை நல்லா சத்தம் போட்டாதான் அடுத்த வாட்டி அவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு தோணுது உடனே. ஆனா அதை செயல்படுத்துறதுக்குள்ள மைண்ட் மாறிடுது. அது வந்து ஒரு தாட் லெவல் தானே, நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த எமோஷனை எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உடனே அது வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுது. ஸோ அதனால பெட்டர் ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்போ நான் எனக்கு கீழே ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள எஃபெக்டிவாக வேலை செஞ்சாதான் எனக்கும் அந்த டீமுக்கும் எல்லாத்துக்குமே என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் என்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதுக்கு நான் என்ன மாதிரி என்னை வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றது இல்லை. அதாவது இது வந்து நீங்கள் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில், அது சிலவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சிலவங்க நீங்கள் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லில் உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிடணும். சொல்ல போனால் இப்போ நீங்கள் நானுமே கிட்டத்தட்ட உங்கள் கேட்டகரி தான், எனக்குமே யாரையுமே கடிந்து பேச தெரியாது. அந்த மாதிரிதான் அது, சிலவங்க இயல்பு அப்படி இருக்கும். அதுவும் அதனால நீங்க வந்து அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிடணும். நமக்கு அதுக்கு ஒரு ஐடியா சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் அப்படி எல்லாம் சில வேலைகள்ல இருக்கிறவங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணினா தான் அது சரியா வரும். அப்ப நமக்கு ஒரு சமயத்துல அப்ப நமக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இல்லைங்கறத அக்செப்ட் பண்ணினா அந்த கோபம் வந்து கம்மி ஆகுமா எனக்கு? இல்ல, அதை நீங்க என்ன பண்ணணும்? அதாவது இது சிலவங்க இப்ப அதே நேரத்துல
அந்த மாதிரி கடிந்து சொல்லாதபடி வேற ஒரு அணுகுமுறையில நீங்க ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கில் இல்லைன்னு சொன்னா வேற உபாயத்துல நீங்க இது பண்ணி இது பண்ணலாம். பண்ணும் பொழுது ஒரு அன்பா பேசுறதுலயோ அல்லது இது பண்ணியோ இது பண்ணி உங்களால நான் அவ்வளவு கஷ்டப்படுறேங்கிற மாதிரியோ அல்ல ஏதோ ஒரு வகையில நீங்க உங்கள உங்க அவங்களும் ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தா போதும் தானே. ஏன்னா அவங்களை அறியாம தப்பு பண்ணா பரவாயில்ல, ஏதோ கேர்லெஸ்ஸா பண்றது தப்பு பாத்தீங்களா. அப்போ அத வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த ஒரு அணுகுமுறையை நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து அவங்கள கடிந்து சொல்ற அணுகுமுறையோட ஃப்ரெண்ட்லியா பேசி அவங்களுக்கு இது பண்ற மாதிரி இது பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது அவங்க நல்லா இது பண்ணுவாங்க. இப்ப நாங்களுமே சில வேலைகள் செய்யும்பொழுது என்னோட ஃப்ரெண்டுகளை வச்சு நாங்க சில இதுகளை பண்ணும் பொழுது எஃபெக்டிவாக சிலதெல்லாம் பண்ணுவோம். அப்படி எல்லாம் பண்ணும் பொழுது நம்ம மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னா கேட்பாங்க. அப்போ அது ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்றது வந்து சிலவங்களுக்கு அது பிடிக்கும். அது அப்போ அது நீங்க வந்து ஃப்ரெண்ட்லியா எப்படி டீல் பண்றது, நீங்க சொல்றதை அவங்க எப்படி கேட்கறதுங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்க விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படி சரி. ஓகே ஓகே சரி. பேட் ஹாபிட்ஸ் பத்தி ஒரு கேள்வி, அது இப்ப கேட்கலாமா இல்ல நெக்ஸ்ட் செஷன்? என்னமா பேட் ஹாபிட்ஸ் பத்தி? மின்னல் பிறகு நாம வந்து இடியை டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். இடிங்கிறது ஒரு முடிஞ்சு போன ஒண்ண போய் டீல் பண்றதுதான். அதனால முடிஞ்சு போன ஒண்ண போய் டீல் பண்றதுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய இதே வந்து ஒரு சரணாகதி லெவலுக்கு போயிருது. பிரைமரி இதுல நீங்க டீல் பண்ணல, அதனுடைய நிழல்தான் டீல் பண்றீங்க பொழுது நீங்க மெயின் ரோலை விட்டு ஒரு சபார்டினேட் ரோலுக்கு வந்துடுறீங்க, ஒரு சரணாகதி ரோலுக்கு வந்துடுறீங்க. இந்த சரணாகதி ரோலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னாலே எல்லாமே எந்த பேட் ஹேபிட்டா இருந்தாலுமே கூட உங்களோட போயிடும். ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் அதை வச்சுக்கிடுங்க, வேற எதுவும் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்னங்கிறது அவ்வளவு சரவணன் கிட்ட கேட்டாங்க. ஓகே தேங்க் யூ அனிதா. ஆ ஐயா. ஆ சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா இந்த ஆன்மாங்கிறது மனசுக்கும் உடலுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்றது புரியுது. இந்த எந்த இடத்துல நம்ம அத வந்து இது ஆன்மா, ஆன்மாவுடைய செயல்பாடு அப்படின்னு தனியா நம்ம வந்து மைண்டுக்கு புரியறதுக்கான ஒரு நேரம் இருக்கா? அது எப்படி செயல்படும்? இல்ல ஆன்மாவுடைய செயல்பாடுனா எல்லாமே ஆன்மாவுடைய செயல்பாடுன்னு எடுத்துக்கிடலாம். உதாரணமா இப்ப வந்து அவேர்னஸ் சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு நம்ம ஒன்னு புரிஞ்சுக்க ஒரு இதை கான்சியஸா நம்ம இதுதான் நம்ம ஒரு கான்சியஸ் உணர்வோட இருக்கிறது வந்து அது அடுத்த கட்டம். நான் கான்சியஸ்னஸுக்கு முன்னால ஒரு அறியும் தன்மையா இருக்கக்கூடியதுதான் வந்து அந்த ஆன்மாங்கிறது. இந்த அறியும் தன்மையா இருக்கிறதுக்கு வந்து அது மனதோட தான் இருக்கு. மனதுக்கு அறியும் தன்மையா இருக்கிறதுனாலே அறியும் தன்மை உள்ள மனதே வந்து ஆன்மாதான் அது. அதனால ஆன்மான்னு சொல்லி மனதுக்கு அப்பால் எங்கேயோ இருக்குன்ட்டு அர்த்தம் இல்லை. மனதாவே தான் இருக்குது, மனதா இருக்கிறதே ஆன்மாதான். அது ஒரு அறியும் தன்மையா இருக்கு. அப்புறம் அந்த அறியும் தன்மையா இருக்கிறது வந்து எதையோ ஒரு 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 குவாலிட்டி எடுத்துருது. ஒரு குவாலிட்டி எடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் அது வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துருது. இல்லைன்னு சொன்னா அதுக்கும் ஆதாரமா இருக்கிற அவேர்னஸ் தான் வந்து உண்மையான ஆன்மாங்கிறது. ஓகே. அப்ப இந்த அவேர்னஸ்க்குன்னு தனிப்பட்ட செயல்னுட்டு ஒண்ணுமே கிடையாது. சரிங்க ஐயா. அப்ப இந்த மனதை வந்து நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்ற தெளிவு அடையும் போது ஆன்மாவோட ஒன்றி போய் நம்மளுடைய செயல்பாடுகள் திருத்தமாகுது, செயல்பட ஆரம்பிக்குது, வாழ ஆரம்பிக்கிறோம், அதோடயே இணைஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு நிலை உருவாக ஆரம்பிக்குதுங்களா ஐயா? இல்ல நீங்க அது வந்து சில பக்தி அதுகள்ல இதுகள்ல சில அந்த மாதிரி சில லயம் அதுவும் ஒரு லயம் தான். அது அப்படி இல்ல, அப்படி இல்லைங்க ஐயா. ஐயா சொன்ன அந்த விளக்கத்துக்கு அப்புறம் இந்த பக்தி தாண்டி, அனுபவங்கள் தாண்டி, எண்ணங்கள் தாண்டி அந்த மாதிரி நம்ம அமைதி ஆயிடுறோம். அந்த உங்களுடைய இது எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி பிராக்டிக்கலா அந்த மாதிரி ஆயிடுறோம். அப்ப இந்த ஒரு
இது கொடுக்கறாங்க மன அந்த ஆன்மா வந்து எண்ணங்களுக்கும் மனமும் இல்லாம உடலும் இல்லாம ஒரு இடத்துல இருக்கு அப்ப அது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் உருவாகுது இந்த இடத்துல அவ்வளவுதாங்க சோ நம்ம மொத்தத்துல எல்லாமே ஒரு ஒரு அறிநிலையோட தானே இருக்கு அறிநிலை இல்லாம நீங்க எதையுமே செயல்பட முடியாது இல்லையா அறிநிலைங்க கூடிய ஒரு அவேர்னஸ் ஒரு வாட்ச்ஃபுல்னஸ் வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கு நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி நினைச்சுக்கிடலாம் மொத்தம் எல்லாமே மனசு வச்சுதான் செயல்படுறோம் ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி அது அறிநிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி எடுத்துக்கிடலாம் ஹலோ தேங்க்யூ சார் சார் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ பிடிக்கல ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறோம் இல்லை இது இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் ஆனால் அது எப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் சொன்னதுக்கப்புறம் கேட்கல அப்புறம் ஒரு மூணாவது வாட்டி வந்து நம்மளே வந்து கோவப்பட்டு கொஞ்சம் கத்திரமா இருந்ததுன்னா எப்படி அதெல்லாம் அதாவது நம்மள நம்ம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஐ மீன் கோவப்படாம எப்படி போறோம் இன்னும் கொஞ்சம் பேஷன்ஸா எப்படி கொஞ்சம் நல்லா அவன் கொஞ்சம் பக்குவமா எப்படி எடுத்து சொல்றதுன்றது கிளாரிபிகேஷன் முடியும் ஏதாவது உங்களை வந்து அவங்க ரிலே பண்ணாங்கன்னா நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க உங்களை ரிலே பண்ணலங்கிறனாலதானே அவங்க நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்கிறாங்க அவங்களுக்கு ஓரளவு தேவைப்படாம இருக்கலாம் ஓகே சின்ன சின்ன விஷயம் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இல்லை இது இங்கே வைக்க வேண்டாம் இது இங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அது வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அப்படியே விட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு நாலஞ்சு வாட்டியை கழிச்சு அப்புறம் நான் எடுத்து வைப்பேன் பட் ஒரு சில டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கோவப்பட்டுருவோம் ஸோ அதெல்லாம் எப்படி அது நல்லதா இல்லை எப்படி அது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நீங்களும் அது சின்ன விஷயமா எடுத்துகிட்டு போயிருங்க அது ஒரு பெரிய ஒரு இதாக பண்ண வேண்டாம் பட் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வீட்டுகளெல்லாம் பேசும்பொழுது கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட பேசுனீங்கன்னா அவங்களுக்கும் கோபம் வராது நீங்க உங்க அதை எல்லாமே கொஞ்சம் இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல தார்மாரா ஒரு பொருளை போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஏன் இப்படி தார்மாரா போட்டிருக்கீங்க நின்று சொன்னா அவங்களுக்கும் பாதிக்கும் உங்களுக்கும் அது ஒரு கோபத்துல சொன்ன மாதிரி இருக்கும் அதே நேரத்துல இப்படி செதறி கிடக்குற பார்த்து இவ்வளவு அழகா எவ்வளவு அழகா செதறி கிடக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க கிண்டல் பண்ற மாதிரி ஆகிப்போச்சு அதே நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹியூமரஸா கம்யூனிகேட் பண்ண மாதிரி ஆயிரும் அது அந்த மாதிரி கொஞ்சம் அணுகுமுறை கொஞ்சம் மாத்திக்கிடுங்க ஓகே சார் தேங்க்ஸ் சார் அப்புறம் இன்னொன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வேலை செய்யும்போது வந்து நம்ம கொஞ்சம் லாங் நைட் வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க அதாவது டைமுக்கு தூங்குறது கிடையாது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா வேலை செய்யறோம் பட் ஆனா வீட்டுல வந்து என்னன்னா இல்ல ஏதா இருந்தாலும் ஒரு 10 மணிக்கு தூங்கிடு காத்தால வேணா ஒரு 5:30-6 மணிக்கு எழுந்துக்கோ அப்படி எழுந்து வேலை செய்ய அப்படின்வாங்க பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அதனால வந்து நம்ம பண்ற வேலை வந்து கொஞ்சம் டிலே ஆகுது கொஞ்சம் வந்து தள்ளி போகுது ஏன்னா மார்னிங் எழுந்தா அதனோட வேலை மார்னிங் எழுந்தா அன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அது பண்றதுக்கு டைம் கரெக்ட் ஆயிடுது ஸோ அது வந்து எப்படின்னா என்னுடைய தாட் என்னன்னா சரி ஒரு வேலை எடுத்தனா அது வந்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் பட் ஆனா வீட்டுல வந்து இல்ல கரெக்டா டைமிங் தூங்கிடு காத்தால வந்து 5:30-6 எழுந்துக்கலாம் நல்ல ரொம்ப நல்ல பழக்கம் காத்தால எழுந்துக்கிறது பட் என்னன்னா எனக்கு வந்து அந்த பழக்கம் ரொம்ப ரேர் அதுதான் ஏன்னா அது ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது கொஞ்சம் காத்தால எழுந்துருப்பேன் பட் வேலைக்குன்னு போகும்போது அது எவ்வளோ லேட்டா வந்து முடியுமோ அவ்வளோ லேட்டா முடிச்சுட்டு காத்தால கொஞ்சம் லேட்டா எழுந்துப்பேன் அதாவது வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் எழுந்துப்போம் பட் அது எது அது அதாவது நான் பண்றது கரெக்டா இல்லாட்டி நான் மாத்திக்கணுமா அது அப்படியா உங்களுக்கு வயசு என்னாச்சு 40வதியா சரி மொத்தத்துல எப்படினாலுமே நீங்க 7 எழும்புறதுக்கு பழகணும் அதோ நீங்க அந்த ஹேபிட் பண்ணி அதுவும் கூட நீங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எதுவும் பண்ணுங்க ஏன்னா பாடியில வந்து இப்போதைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணாதது கூட ஒரு பெருசா தெரியாது கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக என்னன்னு சொல்லி சொன்னா உடல் ஒவ்வொரு உடலுமே அப்படியே அந்த அப்படியே ஒரே நிலைக்கு போயிடும் அது ஃபிளெக்சிபிலிட்டியை இழந்துடும் அதனால இப்போ இப்போ இப்பவுமே நீங்க ஏதாவது ஒன்று பண்ணினீங்கதான் அந்த ஃபிளெக்சிபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் அதனால நீங்க காலையில எழும்பி சும்மா வெறும்னு வேலையை மட்டும் பாக்குறத விட்டுட்டு
நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி காலையில எழும்புங்க, எழும்பி உங்களை நல்லா ட்ரிம் பண்ணுங்க, ட்ரிம் பண்ணி நல்லா அந்த மாதிரி நீங்க எக்யூப் பண்ணுங்க. அகத்துல வரும் பட் ஆனா நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்ற பொருட்கள் இல்லையா. இப்போ வந்து நம்மளுக்கே வந்து இப்போ ஏதாவது ஒரு தாட் வருதுன்னு வச்சுங்களேன், கெட்டதா ஒரு தாட் வருது அப்படின்னா அதை செயல்படுத்தினாதான் அது வந்து ஆக்சுவலா மாறுது. ஓகே, அது வந்து எப்படி நம்ம விட்டுறது? அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து இப்ப வந்து ஆபீஸ்லயே கூட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சொன்னோம் செய்யல, ரெண்டு வாட்டி சொல்றாங்க செய்யல அப்படின்னா சோ எப்படி வந்து நம்ம வந்து அந்த தாட் வந்து இல்ல என்னடா அது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் எப்படி பண்றது? எப்படி இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கூலா எடுத்துட்டு எப்படி ஈஸியா எப்படி செய்யறது? இல்ல எப்படியுமே வந்து உங்களுக்கு ஒரு செயலை தோன்றது, அங்க செயல் தேவைப்படுது பாத்தீங்களா, செயல் தேவைப்படுது. வெறும் தாட் மட்டும் இல்ல, அந்த தாட்டோடைய பின்னணியில ஒரு செயல் இருக்குது இல்ல, அது செயல தேவைக்காகத்தானே உங்க தாட் வந்து ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒன்னு தொந்தரவு கொடுக்கு. அதை எடுத்து நீங்க அந்த செயலை கரெக்டா செய்யறதுதான் முக்கியம். செயல் தான் முக்கியம் ஒழிய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சில நேரங்கள்ல செயலுக்கு சாத்தியம் இல்லாம கூட இருக்கும். அப்போ நம்ம அன்னசரியா தாட்டு வந்ததுன்னு சொன்னா அந்த தாட்டுக்கு கூட நீங்க இம்பார்ட்டண்டா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா செயல்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் அதுக்குன்ற தாட் வரும்போது ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன், அது நம்ம என்ன வேலை பண்ணுமோ அதை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லி தாட் வந்து அது உங்களை தோண்டிக்கிட்டு இருந்தாலுமே கூட நீங்க அந்த தாட்டை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஸ்லோச்சனா சங்கர நாராயணன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க அட்மிட் பண்ணீங்க சுலோச்சனா அவர்களே. அந்த கீழே மியூட் இருக்கும், அதுல டச் பண்ணீங்கன்னா போதும். சோ அவங்க வர்ற வரைக்கும் வாசுகி ஃப்ரம் யுகே ஆக அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஒரு குவெஸ்டியன் நான் இருக்குது, கடைசியில கேட்ப முடியும் யோசிச்சேன். சரி, நீங்க ஒரு ஆள் கேட்டார் வாழ்க்கை நோக்கம் என்னண்டு. அப்ப நீங்க சொன்னீங்க வாழ்வதற்கு என்று. வாழ்வதன்னா என்ன ஐயா? வாழ்றது நம்ம கையில இல்ல, அதான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கலாம். அதோட மிங்கிள் ஆயிரும். நம்ம வந்து அதை தனியா நம்மள எங்கேயோ ஸ்டீரிங்க போட்டு யூஸ் பண்ணிட கூடாது. அது ரோட்ல எங்க போதோ போய் வேண்டியதுதான் அவ்வளவுதான். அதை வந்து அதாவது இயற்கையா உங்க இயற்கையா என்ன நடக்குதோ அதெல்லாம் அப்படி பண்ண வேண்டியதா. நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம செயல்களை மட்டும்தான் ஒழுங்குபடுத்தணும். வாழ்க்கைங்கிறது பிரதானமான உங்களுடைய மனோ இயக்கம் வந்து பிரதானமான இயக்கம் வந்து அதுதான் ரியலான இயக்கம். அந்த இயக்கம் தானா தானே இயங்குது. அது அதை நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் எல்லாம் சொல்ல முடியாது. நாம வந்து இது பண்றதுக்கு தகுந்த மாதிரி அதுவுமே அது மாத்தியாம நமக்கு தகுந்த மாதிரி கூட அது மாறிடும். அப்ப அகத்துல அக்செப்ட் பண்ணி பிரவாகத்துல விட்டுட்டு புற செயல்களை செய்ய ஐயா, புற செயல்களால எங்களால சிச்சுவேஷன் மாத்த முடியாட்டிக்கு புற செயல்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சிடும். அந்த அளவு முடியாட்டிக்கு அதையும் அக்செப்ட் பண்ணி கொண்டு அதை வந்து நம்ம வந்து அதை அதான் சிலதெல்லாம் வந்து வெயிட்டிங்ல போட்டுக்கிட வேண்டியதுதான். அக்செப்ட் பண்ணணுங்கிறது இல்லை, அக்செப்ட் பண்ண முடியாது அக்செப்ட் பண்ண வேண்டியது இல்லை, வெயிட்டிங்ல போடலாம். அடுத்த அதுக்காக ஏதாவது மாற்ற முடியுமா இது பண்ண முடியுமாங்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட்டிங்ல போட்டுட்டு இப்போதைக்கு சாத்தியமா என்னங்கிறதோ அதை மட்டும் செய்யலாம். சாத்தியமான செய்யலாம், சாத்தியம் இல்லாத வெயிட்டிங்ல போடும். எனக்கையா ஒரு சின்ன ப்ராப்ளம், வெயிட்டிங்ல போடக்க ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆங்ஸைட்டி வருது. இறைவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்கிடலாம், இறைவன் நமக்கு உதவி பண்ணுவாரு உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு நம்பி வச்சுக்கிடலாம். பிரார்த்தனை பண்றதுங்கிறதோட கூட நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானது.
நம்பிக்கை வச்சால் மையா மற்றவங்க சொல்றாங்க விரதம் பிடி அப்படி செய் இப்படி செய்யு வாட்டி எடுக்கிறாங்க. இல்ல அது நம்பிக்கை குறை, நம்பிக்கை குறைச்சிரும். அது குறைச்சிரும். ஓகே ஓகே. சோ கடவுள் பார்த்து கொள்வாருன்னு நம்பிக்கை பார்த்து அப்படியே அது ஒண்ணு நம்பிருங்க, கடவுள் பார்த்துட்டு வர நம்பிருங்க, அதுவே வந்து நல்ல விஷயங்களை கொண்டு வந்துடும். உங்களுடைய கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயே டீப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கு, அது கடவுளால் ஆக்கப்பட்டது. அது அங்கிருந்து கூட சில ஆற்றல்கள் கிளம்பி சில நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடத்தியிருக்கோம். அப்ப இந்த குருமாரின்னு சொல்லுவாங்க, ரமணர்கிட்ட போனா சம்டைம் அவர் ஒரு சங்கல்பம் எடுக்க மாட்டார், ஆனா அவர்கிட்ட போயிட்டு வரைக்கும் அவங்களோட மனம் அமைதி அடையுது, அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு. அப்படி உண்மையா ஐயா? இல்ல இது வந்து அது வந்து சிலவங்கிட்ட இருந்து சில வைப்ரேஷன்ஸ் ஏற்படும் சொல்லி சொல்லுவாங்க. அது அதெல்லாம் நீங்க ரிலே பண்ண அவசியம் இல்லை, இப்ப நீங்க உங்களை ரிலே பண்ணுங்க போதும். நீங்களே வந்து உங்களை ரிலே பண்ணி நீங்க இறைவன் வந்து உங்களுக்கு அருள் புரியறாருங்கிற ஒரு மனப்பான்மையில இருந்தீங்கன்னா அதுவே வரும். அது ரமணர்கிட்ட போற மாதிரி என்ன நிகழ்வு வருமோ அதே நிகழ்வு உங்களுக்குள்ளே வரும். இறைவனுடைய கைய நாங்கள் இப்ப இந்த இஷ்ட தெய்வங்களை ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க, இஷ்ட தெய்வன்ட்டு வச்சுட்டாங்கிறதா நீங்க ஏதோ ஒரு ஒரு இதை பல தெய்வங்களை போட்டு நம்புறத விட ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்புறது. ஒரு தெய்வம் மாதிரியா மாறுது, ஒரு முனைக்கும் ஒரு தெய்வமா மாறிக்கொண்டு வருதுல. ஒரு தெய்வத்தோட நுப்பாட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த உங்க கீழே வந்து மியூட் இருக்கும் மைக் சிம்பிள், அங்க ஒரு கிளிக் பண்ணுங்க, ஓபன் ஆயிடும். பேசுங்க. அங்கநாராயண் பேசுங்க சார். சமாதி விருப்ப சமாதி ஸ்டேஜ் போன ஒருபாடு மன இருக்குங்கிறீங்க. அந்த மன இல்லாத போதுதான், இல்லாத டைம்ல தான் இது வரும், சமாதி ஸ்டேஜ் வரும்னு சொல்றாங்க. அது எனக்கு டவுட் இருக்குது, அது கிளாரிஃபை பண்றதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ணிக்கேன். அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி மனதினுடைய செயல்பாடை நாளா பிரிக்கிறாங்க. இந்த நாளையும் சேர்த்து மொத்தமா அதுக்கு மனம்னு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. சொல்ல போனோம்னா இந்த நாம வந்தே சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றாங்க. சூக்ஷ்ம சரீரம்னா ஸ்தூல சரீரத்துக்குள்ள வந்திருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேரே அது மனோ சரீரம் தான். அதனால நம்முடைய மொத்த எசன்ஸே மனம் தான். மனமற்ற நிலைன்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு நிலையே கிடையாது. அது வேணும்னு சொன்னா இந்த மனம் புத்தி சித்தமாங்கறம் சொல்லி நாலு பங்கா செயல்படக்கூடிய இந்த மனம் அதுல அலையக்கூடிய அலைபாயக்கூடிய மனம் வந்து ஆஃப் ஆயிருக்கு. அதுதான் வந்து சமாதி நிலையில ஏற்படுது. அது கூட ஒரு மனோ லயம் தான். சமாதி நிலைங்கிறது கூட ஒரு மனோர் லயம். அது மனோர் லயம் தான். ஆமா அதான் நீங்க சொன்னீங்க, அது விளக்க எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டு சொன்னது வரைக்கும் நான் ஆன்மீக லயன்ல இருக்கிறேங்க. கேள்விப்பட்டதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மை இருக்கிறதுனால, இது மனம் இல்லாத தன்மை போனதுனாலதான். அதாவது புத்தரே சொல்லியிருக்காரு, மனம் இல்லாத தன்மைக்கு போறது ரொம்ப சிறப்புன்றது. இல்ல அது எல்லாமே அலைபாயிர தன்மையை தான் அவங்க மனம்னு சொல்றாங்க. அதனால அது அந்த மனமற்ற தன்மைன்னு சொல்லிடுவாங்க. உண்மையிலே நம்முடைய மொத்த அம்சமே மனம் தானே. சூக்ஷ்ம சரீரம் தான் நம்முடைய நிஜ சொரூபம். அந்த சூக்ஷ்ம சரீரமே மனோ சரீரம் தான். பாடியில இருக்கிறது இப்ப நமக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் தான். நீங்க புரிய வேண்டியது லிபரேஷனை தான் புரிஞ்சுக்கணும். என்லைட்டன்மெண்ட் லிபரேஷனையும் புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் உங்களை வாழ வைக்கக்கூடிய கேள்விகள். அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இதை வந்து இதுக்கு அடிஷ்னலா உள்ளதுதான். இது நீங்க தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல. மொத்தத்துல நீங்க லிபரேஷன்ல இருந்துடுங்க. லிபரேஷன்ல இருக்கிறதுக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்குமோ அந்த கேள்வி எல்லாம் கொண்டு வாங்க. அதுதான் உங்களை வாழ வைக்கும்.
இப்ப இதெல்லாம் வந்து உங்களை அவர் எப்படி சொன்னாரு இவர் எப்படி சொன்னாருன்னு சொன்னா உங்களை வேற எங்கேயும் டிவியேட் பண்ணி தான் கொண்டு போயிருக்கு. இல்ல கரெக்ட் தாங்க, எனக்குள்ள மனசு இருந்தது. மனைவி பேசுறாங்க. வணக்கம்மா. வணக்கம். கொஞ்ச நாள சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு இருக்கறேங்க. என்னமா? ஒரு வருஷமா சார் மருந்து சாப்பிட்டேன். மருந்து சாப்பிடுறீங்களா? சைக்காட்ரிஸ்டா? சரி. ஆமா, எனக்கு சரியாகவே மாட்டேங்குது ஐயா, மனசு கஷ்டமா. எல்லாமே வந்து நீங்க உங்க நம்பிக்கையில ஏதோ ஒரு குறைபாடு இருக்குமா? கொஞ்சம் நீங்க வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுக்கிடுங்க, உங்க இறைவன்கிட்ட பொறுப்பை கொடுங்க, அவங்களே எல்லாத்தையும் சரி பார்த்துடுவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு நினைஞ்சனா அவங்க மேல எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களோ எல்லாமே தானாவே சரியாயிருமா? நீங்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா போராட்டமாங்கல்ல, போராட்டம் தான் வந்து பிரச்சனைக்கே காரணம். நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குனாலே நீங்க எங்கேயோ போராடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்க ஒரு நம்பிக்கைக்கு வரீங்களோ போராட்டம் நின்னு போயிரும். அதனால நம்ம நம்பிக்கைக்கு வாங்க. நீங்க உங்களுக்கு எது எது மேல சக்தி இருக்கு, யார் மேல சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள முழுசா நம்பிடுங்க. அவங்க உங்களை காப்பாத்திடுவாங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி முழு மனசோட நம்பிடுங்க. அது அவங்க நம்புறதும் ஒண்ணுதான், உங்களை நம்புறதும் ஒண்ணுதான், அதுல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. அதனால நீங்க யாருக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்கு சக்தி இருக்குன்னு உங்களால நம்ப முடியாது. அதனால ஒரு இறைவனை நம்பினாதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதனால உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை ஒரே படியா பிடிச்சுக்கிடுங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு முடிச்சிருங்க, எல்லாமே சரியாயிரு. இந்த கேள்வியோட நிப்பாட்டிக்கிடுவோம். என் கடந்த காலத்தில் தவறான முடிவுகளால் மிகவும் நஷ்டப்பட்டுள்ளேன். பணம் மகிழ்ச்சி நஷ்டப்பட்டுள்ளேன். கடந்த காலத்தில் நடந்தவற்றை நான் எப்படி மறக்கலாம்? இன்று முதல் நான் எப்படி ரெக்ரெட் செல்ஃப் பிட்டி இல்லாமல் வாழ வேண்டும்? இவருடைய கேள்வி. அதாவது அது எல்லாம் போயிட்டுது போனது நீங்களே பிடிச்சு பிடிச்சு கொண்டு வரீங்க. அதுவா வந்ததெல்லாம் போயிட்டுதுன்னு சொல்லி முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனது தானே. நீங்க செய்ய வேண்டியது என்னங்கிறதுதான் உங்க கவனம் இருக்கணும். நடந்து முடிஞ்சு போனது வந்து அதை நீங்க ஒரு பாடமா எடுத்துடுங்க. புதுசா நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு வகையில இழந்திருந்தீங்கன்னு சொன்னா அதே இழப்பு இன்னுமே ஏற்படாதபடி பாத்துக்கிடுங்க. முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்னு எடுத்துக்கிடுங்க. அது வந்து உங்களுக்கு எதிரின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம், உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு அம்சமா எடுக்க வேண்டாம். அதெல்லாம் நீங்க பாடம் படிச்சுக்கிடுங்க. என்ன செய்யறதுக்கு இருக்குங்கிறத பாத்துக்கிடுங்க. செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு பாதையுமே இல்லாம கூட இருக்கலாம். நீ என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா புதுசா சில பாதைகள்ல கூட ஒரு பாதைகள்லாம் உருவாகும். நீங்க அந்த பாதையில நீங்க பயணம் போடணும். அதனால அது வந்து உங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணாது. நீங்களா அதை பிடிச்சு இழுத்து போட்டானாதான் அது வந்து உங்களை டார்ச்சர் பண்ணது. வழியே அது வந்தா வந்து அதெல்லாம் தாட் திங்கிங் சொல்ற மாதிரி தாட்டா விட்டுருங்க, தாட்டா போயிடும். திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாதுங்க. இந்த தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா உங்க கூட விளங்கிடுங்க. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். சரியா? கேள்விகள் எதுவும் இல்லை. இப்போ இதோட முடிச்சுக்கலாம் ஐயா. நாளைக்கு கன்ஃபர்மேஷனை பத்தி ஒரு லைன் சொல்லிடுறீங்களா? ஆமா, நாளைக்கு காலையில அவரு ஆனந்த் பேசுறாரு. அவரை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டாவது செஷன்ல நம்ம இது பண்ணி காலையிலே நம்ம முடிச்சிடுறோம் கன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம இதுவரைக்கும் நாம பண்ணினதுல வந்து நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறத நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கணும், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், இவ்வளவுதான் நிட்டு சொல்லி நம்ம இதை முடிச்சுக்கிறது தான் நம்ம கன்ஃபர்மேஷன். நாளைக்கு எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. நம்ம அதுதான் நம்மளை நிறைவு பண்ணுற மாதிரி உள்ள ஒரு செஷன் அது. இப்போ நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும், ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டத நம்ம நாளைக்கு உறுதிப்படுத்திக்கணும். நாளைக்கு எல்லாரும் ஞானியா டிக்ளேர் பண்ணா பாஸ் எக்ஸாம் வைக்க போறாங்க ஐயா, டயத்துக்கு வந்துருங்க. ஸோ அனைவருக்கும், ப்ரோக்ராம் அட்டன் பண்ண அனைவருக்கும், ஐயாவிற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நாளை சந்திப்போம்.